ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே கியூட்டான அழகான லவ் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட நேம் மேஹோ. அண்ட் இந்த மூவி இயர் 2015 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 7.1 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 10 இருக்கு. இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரேட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. அதோட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. அதோட நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் கூட ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா 80% ஆஃப் என்னோட ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன போல யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி ஸ்டார்ட் ஆகாத எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் நமக்கு இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், இந்த உலகத்தில் சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது இப்போது நமக்கு ஸ்டோரியில் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை 6 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் 6வதா கடைசியில் இருந்து நம்ம காட்டும்போது 6வதா வர்றது அவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இல்லை, அவங்க நார்மலாக இருக்காங்க. இதில் 5வதா நமக்கு காட்டுறது புல்லீஸ், அவங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு அதில் சந்தோஷப்பட்டு அப்படி இருக்கிறவங்க. 4வது கேட்டகரியில் வரவங்க படிக்கிற பசங்க, அவங்கள படிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க திங்கிங் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க, அதனால் மற்றவங்களை விட அவங்களால ரொம்பவே சீக்கிரமாகவும் தெளிவாகவும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. 3வது கேட்டகரியில் வரவங்க அத்லெட்ஸ், இவங்கள எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதோட 2வது கேட்டகரியாக வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ். அவங்கள தான் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சியர் லீடர்ஸாக போடுவாங்க. அதோட அவங்க மேலே எல்லாருமே பைத்தியமாக இருப்பாங்க. இதில் எல்லாரையும் விட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தது ஹவுஸ் கேப்டன்ஸ். அதில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, ஆனால் எல்லாருக்குமே ஒருத்தன் மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு. எல்லாரோட ஃபேவரட்டாக ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான். அவன் பேர் தான் ஃபேம். அவன் கோல்டு ஹவுஸ் கேப்டனாக இருந்தான். அதோட அந்த ஹைஸ்கூலில் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அவன் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருந்தான். அதாவது லுக்ஸ், படிப்பு, ஸ்போர்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே அவன் நம்பர் ஒன்னாக இருந்தான், ஆல்ரவுண்டராக. இந்த 6 கேட்டகரிஸில் சேராத ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் இருக்குது. அதாவது எந்த ஒரு திறமையுமே இல்லாத நார்மலான பஸ், அவங்கள பற்றி யாருக்குமே அவ்வளோவா நார்மலாக தெரியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு எந்த ஒரு திறமையும் இல்லாதனால அவங்க பின்தங்கி இருந்தாங்க. அதாவது சொல்லப்போனால் என்ன மாதிரி இந்த ஸ்டோரியில் சொல்லிகிட்ருக்கிற அந்த பையன் அவனை பற்றி அவனே சொல்லிக்கிறான். நமக்கு இந்த ஸ்டோரியை அந்த பையன் அவனோட கிளாஸ் ரூமில் ஒரு ஓரமாக உட்காந்து நமக்கு விளக்கி சொல்லிகிட்ருக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி பிகின் ஆச்சு. அதோட இந்த ஸ்டோரியை நமக்கு சொல்லிட்டு இருக்கிற அந்த பையனோட பேர் பாங். அந்த கிளாஸ் பீரியட் முடிஞ்ச உடனே அந்த 2வது கேட்டகரியை சேர்ந்த அந்த புள்ளி பண்ணுற பசங்க எல்லாருமே வந்து பாங்கை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க அவனை ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்த பீரியட் முடிஞ்சு அவன் கிரவுண்டுக்கு போகும்போது ஒரு சமயம் அவன் அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த பொண்ணோட பேர் மிங்க். அவனுக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த பசங்க கூட பாங் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பால் எதிர்பாராமல் மிங்க் கிட்ட போயிடுது. மிங்க் அதை திருப்பி கொடுக்க வரா. இந்த சமயம் பாங் அந்த மிங்கை பார்த்துட்டு அவன் ரொம்பவே அப்படியே அசந்த போய் நிற்கிறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போய் அந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் ஒரு படமாக வரைகிறான். பாங் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருந்ததுனால அவன் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு படமாக வரைகிறான். அதோட அவனோட க்ரஷாக அவன் நினச்சிட்டு இருந்த அந்த மிங்கையும் அவன் ரொம்ப அழகாக ஒரு படமாக வரைஞ்சிட்றான். பாங் அந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் ஒரு படமாக வரைகிறான். ஆனால் இந்த மூவியில் நமக்கு அது எல்லாத்தையுமே அழகாக ஒரு அனிமேஷன் மூவி போல் எல்லாத்தையும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக காட்டுறாங்க. அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது பாவம் லேட்டாக போயிடுறான். அவசரத்தில் இந்த பைப்பில் அவன் எழுதி வைக்க வேண்டிய அசைன்மெண்ட்டுக்கு பதிலாக அவன் வரைஞ்சி வச்ச அந்த நோட் புக்கை கொண்டு வந்து வச்சு விட்டுறான். அப்புறம் தான் அசம்பிளியில் எல்லாம் ஒன்று கூடும்போது அந்த பையனுக்கு தெரியுது, ஆஹா நம்ம நோட் புக்கை மாற்றி வச்சுட்டோம் போச்சு அப்படின்னு ஓடுறான். ஆனால் அதுக்குள்ளார ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த எழுதி வச்ச காப்பீஸை நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் எல்லாருக்குமே கொடுத்துட்டா. இப்போது பாங் ஓடி வந்த ஸ்டாஃப் ரூமில் பார்க்குறான், எங்கேயுமே எந்த நோட் புக்குமே காணும். அதை அங்கே எப்படிதான் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிட்டாலே. அப்புறம் அவன் தூக்கி வாரி போடுச்சு. அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட கிளாஸ் ரூம் நோக்கி அவன் தலை தெரிக்க ஓடுறான். ஆனால் சார் மின்னர் வேகத்தில் போகிறதுக்குள்ளே அந்த இடத்துல எல்லா பசங்களுமே அந்த நோட் புக்கை பார்த்துருக்காங்க, இன்க்ளூடிங் மிங்க். மிங்க் மற்றும் எல்லா பசங்களுக்குமே அந்த ஸ்டோரி ஓப்பன் பண்ணி படிக்கும்போது எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்டோரியில் ஹீரோவாக நம்ம ஆள் பாங்க் ஹீரோவாக இருக்கான். ஹீரோயினா மிங்க். அந்த இமேஜினரி ஸ்டோரியில் அந்த பாங் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட மாதிரி கூட வரைஞ்சி வச்சுருக்கான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மிங்கால் பொறுத்துக்கவே முடியல. அவன் பாங் அவன் எதிர்க்க வந்தானா அவனை எரிச்சிடுவா போல இருக்கு. அந்த இடத்துல மிங்க் ரொம்ப கோவமாக நிற்கிறான். இப்போது பாங் அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். பாங்கை பார்த்துட்டு மிங்க் ரொம்ப கோவமாக அவன் முகத்தில் அவன் வச்சுருந்த அந்த புக்கை தூக்கி விசிறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போயிடுறான். அதுக்கப்புறம் மிங்க் அந்த இடத்த விட்டு போயிட்டு ஸ்டோர் ரூமில் உட்காந்து அவன் சொல்கிறான், அட கடவுளே இது என்ன ஆயிடுச்சு, இப்போது இந்த மிங்க் எனக்கு சொந்தமாக ஆகவே மாட்டா போல இருக்கு.
அப்படின்னு கவலையாக இருக்கா. இப்போ இந்த பாங்குக்கு பீரோ அப்படின்ற அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அவன் சொல்கிறான், உன்னோடைய விஷயம் இந்த ஸ்கூல் முழுக்க காட்டுத்தீ போல பரவிடுச்சு, அதோட இதை யார் பண்ணானா, அது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் மேஹூ அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த பாங்குக்கு மேஹூ மேலே ரொம்ப கோபமாக வெறுப்பாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் அந்த மேஹுவை பார்க்க போகிறான். அவ மேகுவை பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது மிங்க் ரொம்ப கூலா அவ பதில் சொல்றா. அவ சொல்றா அதுல மிங்க் போட்டுருந்துச்சு, ஸோ நான் மிங்க் கொண்டு போய் கொடுத்துட்டேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப கூலா சொல்றா. அப்படி சொல்லிட்டு மேகோ அந்த இடத்து விட்டு போக போறதா இருக்கா. ஆனா இந்த பாங் போய் அவ கையை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ண சொல்லு சொல்லு அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஆயிடறான். அதுக்குள்ள அவ கையை பிடிச்சிக்கிட்டு அவன் இருக்கும்போது அவ கையில இருந்து எதிர்பாராத விதமா அவ உடம்புல இருந்து ஒரு ஷாக் வெளிப்பட்டு அவனை தூக்கி விசிறி அடிச்சிடுது. பாங் போய் ஒரு ஓரமா விழுந்துடான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மேஹூ வேகமா ஓடி போயிடறா. அப்போ அவ கையில இருந்த புக்ஸ் எல்லாம் கீழே சதறி விழுந்துருது. அந்த இடத்துல கீழே அவன் பாக்குறான், அந்த தரையில ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான். அந்த ஃபோட்டோ வேறு யாருதும் இல்லை, அந்த ஸ்கூல்லையே ஃபேமஸான அந்த ஃபேம் அப்படின்ற ஒரு பையனோடது. இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை, ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா பொண்ணுங்களுமே அந்த ஃபேம் மேலே பைத்தியமாக இருந்தாங்க. அதோட மேகூ கூட அவன் மேலே பைத்தியமாக இருந்தான். அதனால் எப்போவுமே அவளோட பேக்லேயும் புக்ஸ்லேயும் அந்த ஃபேமோட ஃபோட்டோவை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தான். இந்த பாங் அன்னைக்கு ஈவினிங் போய் யோசிக்கிறான், இந்த மேஹூ கிட்டேருந்து எப்படி அந்த மாதிரி சக்தி வந்துச்சு, நான் எப்படி போய் கீழே விழுந்தேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டே அவன் அதை படமாகவும் வரைஞ்சிடறான். அதோட இந்த எல்லாத்தையுமே நிறைய செராக்ஸ் காப்பி எடுத்து அந்த எல்லா காப்பீஸுமே எல்லா இடத்துலையுமே வச்சிடறான். அதுக்கப்புறம் இப்போ மேஹூ கிளாஸ் ரூம்குள்ளே நுழையிறான். அப்போ எல்லா பசங்களையுமே அவங்கவுங்க கையில் எல்லாருமே காப்பீஸாக வச்சிட்ருக்காங்க. அதோட எல்லாருமே அவளை பற்றியே பேசிட்ருக்காங்க. அதோட அந்த வரையப்பட்டிருக்கிற அந்த பொம்மையான அந்த பொண்ணுக்கு நிறையவே சக்திகள் இருக்கு, ஷாக் சக்தி, மின்னல் சக்தி அப்படின்னு இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எல்லாமே அந்த பாங்கோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு, பாங் இதெல்லாம் ஓ வேலை தானே, இரு நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு அவ ரொம்பவே கடுப்பா அவ எங்க இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே போறா. அப்புறம் ஒரு இடத்துல பாங் இருக்கிறத பார்த்துட்டு அவனை பழி வாங்கிறதுக்காக வரா. ஆனா அந்த பாங் ரொம்ப பிஸியா இன்னும் நிறைய காப்பீஸா ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த இடத்துல நடந்ததே வேறு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல மேஹூ போயிட்டு பாங்கிட்ட, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, இன்றைக்கி நான் உங்ககிட்ட நீ உன்னோட இப்போ நடத்திட்டுருக்கிற இந்த வேலையை நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு பதிலாக பாங் சொல்கிறான், இல்லை நான் இதை நிறுத்தணும்னா நீ அன்றைக்கி என்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டிவைஸை வச்சு என்னை தூக்கி விசிறி அடிச்ச அந்த ஒரு ஷாக் கொடுக்குற டிவைஸை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உண்மை வேறையாக இருந்திருக்கு. போங்க அப்படி கேட்டதோ மேஹூக்கு எதுவும் சொல்ல முடியல. அவள் அந்த இடத்த விட்டு போகிறாள், ஏன்னா உண்மையே வேற. அதுக்கப்புறம் பாங் எவ்வளோ சொல்லியோ நிற்காமல் மேஹூ போயிட்டு இருந்தனால திரும்பவும் பாங் போய் மேஹூவை தொடறான். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது, அவன் திரும்பவும் கீழே விழுறான். அதுக்கப்புறம் மேஹூ ரொம்பவே அப்சைட் ஆகிட்டு பாங்கை பார்த்து சொல்கிறான், நீ யார்கிட்ட போயிட்டு வேணாம் என்னை பற்றி சொல்லிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரேடியாக இந்த ஸ்கூலை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு அவளோட வீட்டில் அவங்க அம்மா அப்பா கிட்ட அவ சொல்றா, என்னோட ரகசியத்தை பற்றி ஸ்கூலில் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அது பிறகு இங்கே நமக்கு மேஹூட ஸ்டோரியை பற்றி காட்டுறாங்க. மேஹூ சின்ன வயசாக இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, மேஹூ எப்போல்லாம் அவளோட ஹார்ட் பீட் அதிகமாகுதோ அப்போல்லாம் அவளோட உடம்புல அந்த எலக்ட்ரிசிட்டி ஆனது ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அதோட மட்டும் இல்லாமல் அந்த எலக்ட்ரிசிட்டி ஆனது வெளிப்படுது, அது சின்ன வயசுலேருந்தே அது தொடருது. இப்போவோ அவள் ஏதாவது டென்ஷன் ஆனாலோ பயப்பட்டாலோ இல்லை ஷாக் ஆனாலோ அவளோட உடம்புல இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வெளியே வந்துடுது. அதனால மேஹூட அப்பா அவளோட கையில ஒரு வாட்ச் கட்டுறாரு, அது ஹார்ட் ரேட்டை சொல்லக்கூடியது. எப்போல்லாம் அவளோட ஹார்ட் ரேட் 120 தாண்டுதோ அப்போ அவளோட ஹார்ட் பீட் ரேட் அதிகமாகுது அப்படின்னு அவ தெரிஞ்சுக்க முடியும். இது எதுக்குன்னா அவளுக்கு தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த வாட்ச்ல 120 தாண்டி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருப்போம், அவளே தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கணும். ஏன்னா அப்பதான் அவளால ஏற்படக்கூடிய அந்த மோசமான விளைவிலிருந்து மத்தவங்களை காப்பாற்ற முடியும். அதோட அவளால யாருக்குமே கஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படின்னு அவளோட அப்பா அப்படியே பண்ணியிருக்காரு. அவளோட பேரண்ட்ஸ் இந்த விஷயத்த யாருக்குமே சொல்லலை, ஏன்னா அவளை ரொம்ப நார்மலான பசங்களை மாதிரியே வளர்க்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அவ இருந்த ஸ்கூல்லையும் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு காரணத்தினால அவ ரொம்பவே கஷ்டத்தை சந்திச்சா, அதனால நிறைய ஸ்கூலாக மாறிட்டா. அவள் அப்பாவும் அவளோட இந்த சக்தியை பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான உபயோகமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாரு. அடுத்த நாள் நம்ம கட்டுறாங்க. அந்த மேஹூ அவளோட ஸ்கூலில் போயிட்டு பிரின்ஸிபல் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியதுக்கான ஃபார்மை வாங்கிடுறான், ஏன்னா அவள் இந்த ஸ்கூலில் படிக்க விரும்பலை, இந்த ஸ்கூலில் அவளுக்கு பிடிக்கல. இப்போ மேஹூ அந்த ஸ்கூலை விட்டு போகிறா. அதனால அவள் க்ரஷான அந்த ஃபேமை அவள் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு அவள் திரும்பவும் போயிடுறா. போயிட்டு இருக்கும்போது அவளோட பார்வை பாங் மேலே படுது.
அந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் பாங் அவன் எல்லா பசங்கிட்ட இருந்தும் வாங்கிட்டு இருந்தான். அதோட அதை எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுட்டான். அதோட காசு கொடுத்து கூட நிறைய பசங்கிட்ட இருந்து அவன் வரைஞ்ச ட்ராயிங்கை அவன் வாங்கிட்டு இருந்தான். மேஹோ அவன்கிட்ட எதுக்காக இதெல்லாம் எரிச்சிட்ருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த பாங் சொல்கிறான், ஆமாம் இது ஒரு ரகசியமாகவே இருக்கட்டும், என்னால் நீ ஸ்கூல் விட்டு போவேணாம் அப்படின்றான். அதுக்கப்புறம் பாங் ஃபேமோட அந்த ஃபோட்டோவையும் அவன்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறான். அப்போது அந்த இடத்துல சடனாக அதை தீ பிடிச்சிடுது. அதனால் மேஹோ என்ன பண்ணுறனா அவளோட அந்த சக்தியை யூஸ் பண்ணி அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அந்த ஃபயரை அவள் தணிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அந்த பாங் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அதோட அவள் சொல்கிறான், உன்கிட்ட இந்த சக்தி இருக்கா, நீ ஒரு சூப்பர் ஹீரோக்கு சமம் அப்படின்னு அவளை ரொம்ப புகழ்கிறான். அதுக்கு மேஹோ, இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பாய் சொல்லிவிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போகிறான். அடுத்த நாள் அவங்க கேட்டாங்க, மேஹோ கிரவுண்டில் நின்றுருக்கும்போது அந்த அவளோட க்ரஷ்ஷான ஃபேம் அவன் ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கான். அப்போது பால் அந்த மேஹோ நின்றுட்டுருக்கிற இடத்துக்கு நேராக வந்து அவகிட்ட விழுது. பால் எடுக்கிறதுக்காக அவளோட க்ரஷ்ஷான ஃபேம் அவளை நோக்கி வரான். அவனை பார்த்துட்டு அந்த மேஹோடைய இதயம் ரொம்பவே வேகமாக ஃபாஸ்ட்டாக துடிக்குது. மேஹோ அந்த இடத்துல தன்னால் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு பயத்தில் கையில் வச்சிருக்கிற அந்த பாலை கூட திருப்பி கொடுக்காம அந்த பாலை தூக்கிக்கிட்டே அவன் ஓடுறான். அந்த பாலை திருப்பி வாங்கிறதுக்காக அவளோட க்ரஷ்ஷான ஃபேமும் அவன் பின்னாடியே ஓடுறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், பேசாமல் நீ எங்கள் ரன்னிங் டீமில் சேர்ந்துறேன், எவ்வளோ வேகமாக ஓடுற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சொல்கிறா, இல்லை எனக்கு எதுக்கும் சேர வேணாம் அப்படின்னு அவள் அந்த இடத்துல நிற்கிறான். அப்புறம் அவன் சொல்கிறான், நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஃபேம், சரி நான் போகிறேன் போகிறேன், ஆனால் உன் கையில் இருக்க பாலை மட்டும் எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்றான். அதுக்கப்புறம் மேஹும் அந்த பாலை திருப்பி கொடுத்துறா. அப்புறம் பாலை வாங்கிட்டு போகும்போது அந்த ஃபேம் சொல்கிறான், உன்னோட கோவெல்லாம் தெரிஞ்சு உன்னோட மூட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீ என்னை அந்த கிரவுண்டில் வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் பாங் மிங்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு அவளை பார்க்க போகிறான். ஆனால் அவன் கொண்டு வந்திருந்த அந்த ஃபுட்டை கூட அவன் எடுத்துக்காமல் அதை குப்பை தொட்டில் போட்டுறான். அதை பார்த்துட்டு சுற்றி இந்த பசங்கள்லாம் திரும்பியும் அந்த பாங்கை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாங்குக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுது. அப்புறம் அவள் நேராக மேஹூ கிட்ட போயிட்டு, நீ எனக்கு ஷாக் கொடு, என்னை கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். அப்புறம் மேஹூ அவனை தொடுறான். அப்புறம் அவன் அந்த ஷாக்கெல்லாம் கீழே விழுந்துறான். அப்புறம் அவன் கண்மழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அவன் பார்த்தது மேஹூடைய ஃபேமிலி கூட அவன் இருந்தது. அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு மேஹூவும் பாங் ரெண்டு பேருமே வெசல் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல அந்த மேஹூ சொல்கிறா, ஃபேம் என்ன அவனோட டீமில் ஜாயின் பண்ண சொல்லிட்டான் அப்படின்னு அவள் பாங் கிட்டே சொல்கிறா. பாங் அதை கேட்டுட்டு, வா இந்த ஸ்கூலில் இவ்வளோ பொண்ணுங்களை விட்டுட்டு அவன் உன்கிட்ட அப்படி சொன்னனா அப்படின்னு அவளை ரொம்பவே ஆச்சரியமாக கேக்கு. அப்போது அந்த இடத்துல மேஹூ உடம்புலேருந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம காட்டுறாங்க, அந்த மேஹூவை பாங் கொண்டு போயிட்டு ஃபேம் கிட்ட அவன் மீட் பண்ண விடுறான். அதுக்கடுத்து மேஹூவுக்கு ரிலே ஓட வேண்டியிருந்துச்சு. அதோட அந்த ஃபேம் கூட அவள் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவன் கையை பிடிச்சிட்டு அவள் ஓட சொன்னும்போது ரன்னிங் ஓடும்போது அவளோட ஹார்ட் பீட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு. அதனால் அவளோட உடம்புலேருந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிடுச்சு. அதனால் அவள் கையை பிடிச்சா அவனுக்கு எங்கே ஹர்ட் ஆக போதோ அப்படின்னு அவள் கையை பிடிக்காமல் அவள் ஓடாமல் அவள் ஒரே இடத்துலையே ரொம்பவே சோகமாக ஹர்ட் ஆகி நிற்கிறாள். அப்புறம் அவள் சொல்கிறா, எனக்கு ஓட வேணாம், என்னை விட்டுருங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மேஹூக்கு மேட்ச் இன்னொரு பெஸ்ட் பிளேயர் கூட இருந்துச்சு, அவளை எப்படியாவது பீட் பண்ணும். ஆனால் அப்போது மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்து பாங் பார்க்குறான். அந்த இடத்துல சியர் லீடர்ஸில் மிங் மட்டும்தான் இருக்கா, அவளோட டீமில் ரொம்பவே கம்மியாக வந்திருந்தாங்க. அதனால் அவள் ரொம்பவே கவலையாக இருந்தா. அதனால் பாங் என்ன பண்ணுறான்னா அவன் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு எல்லாரையுமே கூப்பிட்றான் வந்து சியர் லீடர்ஸில் ஜாயின் பண்ண சொல்லி. ஆனால் எல்லா பசங்களுமே ரொம்பவே படிப்புசாக இருக்காங்க, அவங்க ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட பாங் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் எல்லாருமே டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக அவங்க படிப்பில் இன்ட்ரெஸ்டடாக கிளாஸை மிஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதோட அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கேம் மேட்ச் இதெல்லாம் டைம் வீணாக்குற விஷயம் அப்படின்னு தோணுச்சு. பாங் என்ன பண்ணுறான்னா ஒரு ஐடியா யோசிச்சு எல்லாரையுமே கலந்து வைக்கிறதுக்காக அவங்களோட ஹோம்ஒர்க்கை இவன் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டான். அவங்களோட ட்ராயிங் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாலாவது அவங்க வந்து சியர் லீடர்ஸை ஜாயின் பண்ணுவாங்கன்னு அவனுக்கு தோணுச்சு. அதனால ஈவினிங் உட்காந்து எல்லாரோடைய ட்ராயிங் ஹோம்ஒர்க்ஸையும் அவன் பண்ணுறான். அப்படியே ஈவினிங் ரொம்ப லேட் ஆனதுனால அவன் கொண்டு போகிறான். அதோட மேஹூவும் அவன் கூடயே சேர்ந்து அவளோட வீட்டுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். அப்போது அவன் வீட்டில் பார்க்குறா அவனோட வரையப்பட்ட ட்ராயிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அவள் பார்த்துடுறா. மிங்க ஹீரோயினை வச்சு ஒரு ட்ராயிங் ஒர்க் வரைஞ்சிருந்தான், அதை மேஹூ பார்த்துடுறா.
அதோட அந்த ட்ராயிங்ல என்ன இருந்துச்சுன்னா, அவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு கிளீன் பண்ண போறாங்க. அப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பாங் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருந்தான். மிங்க் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அதோட அந்த இடத்துல மிங்க் ரொம்பவே அழகா இருந்தா. மிங்கோட டிராயிங்க பாங் நிஜத்தை விட ரொம்பவே அழகா வரைஞ்சிருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு பாங்க்கு மிங் மேல இருக்கிற லவ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மேகோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதோட அவன் நினைச்சா, என்ன யாரோ இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சா. அந்த மேகோ சொல்றா, பாங்க்கு நீ இதை உடனே மிங் கிட்ட காட்டியாகணும், ஏன்னா இவ்வளோத்தையும் நீ பண்ற, ஆனா அவளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பாங் சொல்றான், இல்லை என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பாசிபிளே இல்லை, ஏன்னா என்ன அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன மாதிரியான சாதாரண பையனை யாருக்கு பிடிக்கும், என்ன மாதிரியான பையனுக்கெல்லாம் அந்த மாதிரியான அழகான பொண்ணுலாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பேசிக்கிட்டே பாங் மேகுவோட உதவியால் எல்லாரோட ட்ராயிங் அசைன்மெண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறான். மற்ற படிக்கிற பசங்கள்லாம் சொன்ன எல்லா வேலையுமே பாங் மேகு ரெண்டு பேருமே சேர்ந்து செய்கிறாங்க. ஏன்னா அவங்க சம்மதிக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக. அவங்க சமையல்லேருந்து ஆரம்பித்து கிளீனிங் வரைக்கும் எல்லா வேலையுமே ஒன்றா சேர்ந்து அவங்க முடிச்சிடுறாங்க ஃபாஸ்ட்டாக. அடுத்த நாள் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல படிக்கிற பசங்களாக இருக்கிறவங்க சியர் லீடர்ஸாக அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போது ஃபேம் ஓடுறதுக்காக ரன்னிங் ஈவெண்ட்டில் அந்த மீஹோக்கு அவன் உற்சாகம் ஓட்டுற விதமாக அவன் கத்துறான். அதை கேட்டுட்டு அவளோட ஹார்ட் பீட் ரொம்ப விவேகமாக துடிக்குது. அவளோட உடம்புலேருந்தோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் எப்படியோ வின் பண்ணிடுறான். ஆனால் அவளுக்கு நிறைய அடியும் பட்டுறது. ஆனால் ஃபேம் அவகிட்ட வந்து நன்றி சொல்ல வரும்போது அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். ஏன்னா அவளுக்கு அந்த ஷாக் உடம்பு ஃபுல்லாக பரமியதுனால அவனுக்கோ ஏதாவது ஆக போதுன்னு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். மேகு ரெஸ்ட் ரூமில் வந்து அவள் சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். அப்போது அந்த இடத்துல பாங் வந்து அவளோட மூக்குலேருந்து ரத்தம் வர்றதை பார்த்துட்டு அவன் உடனே டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சி விடுறான். அப்புறமா மேகு அவன் இவ்வளோ ஈவெண்ட்டுக்கு நடுவில் தன்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு தனக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு அவன் எவ்வளோ தன்னை பற்றி கேர் பண்ணுறான் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதோட அவள் ஜெயிச்சிட்டா அந்த மகிழ்ச்சியை அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அவள் அதை வெளிப்படுத்துகிறான். இந்த ஒரு மூமெண்ட் அவனுக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட அவன் இதை மறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஈவெண்ட்டை அந்த மேகுவை அவன் கூட இருக்கிறதெல்லாத்தையும் ஒரு படமாக வரைஞ்சிடறான். அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனதுமே அடுத்த நாள் அவன் காட்டாங்க. அந்த மேகு பாங்கிட்ட சொல்கிறா, என்னை ஃபேம் ரன்னிங்கு நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு. அதோட நான் எப்படி போவேன் அப்படின்னு அவள் ரொம்பவே பதட்டமாக இருக்கா. அந்த எக்ஸைட்மெண்ட்டை அவளால் தாங்க முடியல. அவளோட உடம்புலேருந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆக ஆரம்பிச்சுது. அவளோட உடம்புலேருந்து கரண்ட் பாஸ் ஆனதை பார்த்துட்டு இது அவளுக்கும் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு பாங் ஒரு ஃப்ரெண்டாக அவன் யோசிச்சு அவளுக்காகவே எலக்ட்ரிசிட்டி ப்ரூஃப் க்ளவுஸை வாங்கி கொடுக்குறான். அதை போட்டுக்கிட்டு ஓட சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த க்ளவுஸை போட்டுட்டு அது ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவளுக்கு ரொம்பவே அது வித்தியாசமாக தோணுச்சு. அப்புறம் அவள் சொல்கிறா, நான் ஓடும்போது ரொம்ப கேவலமாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பாங் சொல்கிறான், ஆமாம் இது நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேணாம் நினச்சேன், ஆனால் சொல்லி தான் ஆகணும், ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே டீப்பாக க்ளோஸ் ஆனதை நமக்கு கட்டுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போதும் அவன் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வரான், எனக்கு மிங்கை தான் பிடிக்கும், நான் மிங்கை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு மிங்கை தவிர வேறு யாரையும் பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே அவன் ரொம்பவே டென்ஷனாக தெரியறான். அடுத்த நாள் மேகு அந்த ஃபேம் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கா. அப்போது அந்த இடத்துல ஃபேம் அவன் கையில் இருக்கிற அந்த வாட்சை வாங்கி அவன் யூஸ் பண்ணி பார்க்குறேன்னு வாங்குறான். அப்போது தெரியாதனமா அதை கீழே போட்டு உடச்சிடுறான். அதோட அவன் சொல்கிறான், இது நான் அவனுக்கு வேறு ஒன்று புதுசாக வாங்கி தரேன் அப்படின்னு அவன் கிட்டே சொல்கிறான். இன்னொரு பக்கம் பாங் கூட அந்த மேகு சொன்ன மாதிரியே அவன் வரைஞ்ச எல்லா ட்ராயிங் நோட்ஸையும் எடுத்துட்டு போயிட்டு எப்படியோ ஒரு விதமா அந்த மிங்க் கிட்ட கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மிங்க் அதெல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கறா. ஆனா மிங்க் அதை பார்த்துட்டு பாங் கிட்ட வந்து அவ பேச வரா. அப்ப அவ சொல்றா, எனக்கு முன்னாடி இருந்து தெரியும் நீ என்ன லவ் பண்றேன்னு, ஆனா சாரி இந்த டிராயிங்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனா நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு அந்த டிராயிங்ல இருக்கிற உன்னோட கற்பனையான பொண்ணு நான் கிடையாது அப்படின்றா. சாரி இப்படி சொல்றதுக்காக என்னை மன்னிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிங் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மற்ற புலி பண்ற மற்ற அந்த கிண்டல் பண்ற பசங்கள்லாம் வந்து பாங்க திரும்பியும் அவங்க தொல்லை பண்றாங்க, அவனை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. இப்போ பாங் அவங்களோட தொல்லை தாங்க முடியாம அவனும் ஒரு வழியா அவங்கள எதிர்த்து பேசிடுறான். அவன் சொல்றான், போடா பண்ணு மண்டையா நிலைமை புரியாம நீ வேற அப்படின்னு கத்திடுறான். இதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே இன்னும் கோபமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாங்க பிடிச்சிக்கிட்டு, நீ தான் ஒழுங்காக ட்ராயிங் வருவியே நினச்சிட்ருக்கியா, இப்போ பாரு எங்களோட அழகான ட்ராயிங்கை நாங்கள் எப்படி வரைகிறோன்னு அப்படின்னு அவனோட ஃபேஸில் அவனோட ப்ரெஷ்ஷை எடுத்து எல்லாருமே ட்ராயிங் வரைஞ்சி அவனோட முகத்தை ஒரு வழியாக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே குழு குழுன்னு மழை அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போது ஃபேம் அந்த மேகுவை மீட் பண்ணுறான். அந்த ஃபேம் சொல்கிறான், ரன்னிங் முடிச்சுட்டு நம்ம டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறான். மேகு அதுக்கு எதுவுமே சொல்லாமல் நிற்கிறா. அப்புறம் அந்த மேகு கிட்ட அந்த ஃபேம் கேட்குறான், நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த மேகு சொல்கிறா,
இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றா. இப்படி அவங்க ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா அந்த இடத்துல மேகு ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாகிட்டனால அவளோட ஹார்ட் பீட் அதிகமாகி அந்த இடத்துல தண்ணி வழியாக அந்த பக்கத்தில் நின்றுருந்த ஃபேமுக்கு அந்த கரண்ட் பாஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்து அந்த ஷாக்கில் அவன் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. மேகும் அவனை அப்படி பார்த்துட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப அழுகுறா. அப்புறமா தன்னால் இப்படி ஆயிடுச்சுன்னு அவள் தாங்கிக்க முடியாமல் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாள். அவள் மேகு அந்த இடத்த விட்டு ஓடி போகிறத பாங் அந்த இடத்துக்கு கரெக்டாக வரும்போது பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் எதுக்காக ஓடுறான்னு தெரியாமல் அவன் அப்படியே நிற்கிறான். அப்புறம் பாங் அந்த மேகுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அப்போது மேகு அவளோட வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அவள் அந்த ரூமில் உட்காந்து ரொம்ப அழுகுற. ஏன்னா அவள் ரொம்ப விரும்பின அவனோட க்ரஷே அவன்கிட்ட இப்போ நெருங்கி வரும்போது இவ காரணமாக அவனுக்கு இப்படி உடம்புக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அவள் ரொம்ப வருத்தப்படுறான். அதோட இவளோட இந்த நிலைமையினால யாராலையும் இவகிட்ட நெருங்கவும் முடியாது, இவளால் கூட யார்கிட்டையும் நெருங்கவும் முடியாது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறா. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அழுகுறா. ஏன்னா இப்போது கடைசியாக ஃபேம் கூட அவளை வெறுத்துடுவானோ அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே கவலையாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம காட்டுறாங்க பாங் அன்றைக்கி நைட்டு உட்காந்து அந்த மேகுவை சமாதானப்படுத்துறதுக்கு அவளுக்காகவே நிறைய டிராயிங்ஸாக அவன் வரைகிறான். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவளை சமாதானப்படுத்துறதுக்காகவே நிறைய கஷ்டப்படுறான். அவன் அந்த டிராயிங்ஸ் மூலமாக அவன் செலவன் நினைக்கிறது என்னென்னா, நீ இதனால் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, இதை உனக்கு ஒரு பாசிட்டிவாக நீ மாற்றிக்கலாம், அதோட இந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் நீ வெளியே தூக்கி போட்டுட்டு நீ எல்லார் போலையும் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றான். அப்புறம் அவன் சொல்கிறான், வித்தியாசமாக இருக்கிறதுனும் தப்பான விஷயம் இல்லை, நீ உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது, அப்புறம் பாரு உலகம் உன்னை தூக்கி வச்சு பார்க்கும், எங்கேயோ நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறான். இந்த டிராயிங் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு மேகுக்கு அவளோட டிப்ரெஷன்லாம் மாயமாக மறைஞ்சு போச்சு. இப்போ அவள் ரூமை விட்டு வெளியே வந்து பாங்கை மீட் பண்ணுறான். பாங் சொல்கிறான், மேகு உன்னை அந்த ஃபேம் உண்மையாகவே லவ் பண்ணுறானா, அவன் எப்படியாவது இந்த விஷயத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் வேறு ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணி இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிடுவான், நீ கவலைப்படாத அப்படின்றான். அதுக்கப்புறம் ஒரு சமயம் மிங் கூட மேகு அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு கேங் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து மேகுவை மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க. மேகு ஃபேம் கூட ரொம்ப நெருக்கமானதான் இந்த விஷயத்துக்கு அடிக்க வராங்க. அந்த இடத்துல பாங் வந்து அவளுக்கு உதவி பண்ண வரா. ஆனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவனையும் அடிச்சிடுறாங்க. அப்புறமா என்ட்ரி ஆகுது நம்ம ஹீரோவோடது. ஃபேம் அந்த இடத்துல ஒரு ஹீரோ போல என்ட்ரி ஆகி எல்லாரையும் பார்த்து கேட்குறான், ஏன் நீங்கள்லாம் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த மிங்க் வந்து பதில் சொல்கிறா. அவள் சொல்கிறா, நான் சொல்கிறேன், நான் தான் இப்படியெல்லாம் பண்ண சொன்னேன் அப்படின்றா. அப்புறமா அவள் ஃபேம் கிட்டே வந்து சொல்கிறா, நீ ஏன் இப்படி மாறிட்ட, நான் எவ்வளோ வாட்டி உங்ககிட்ட நெருக்கமாக வந்து பேச முயற்சி பண்ணியிருப்பேன், நீ ஒரு வாட்டியாவது என்ன திரும்பி பார்த்துருக்கியா, உனக்கு என்னாச்சு, இவ்வளோ போய் நீ இவ்வளோ போய் நீ விரும்புறியா அப்படின்னு கேட்குறான். அதாவது இந்த இடத்துல மிங்கு கூட ஃபேமை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேர்ள்ஸ் குரூப் அந்த இடத்துட்டு போனதுக்கப்புறம் ஃபேம் அந்த இடத்த விட்டு போக போகிறான். அப்போ தான் பாங் ஃபேமை கூப்பிட்டு, நில்லு ஃபேம் போகாத, மிங்க் உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஃபேம் அந்த இடத்த விட்டு எதுவுமே கேட்காம போயிடுறான். அப்புறமா மிங்கு கிட்ட பாங் சொல்கிறான், உன்னோட விஷ் என்ன, உனக்கு என்ன ஆகணும், நீ வந்த நீ சியர் லீடர்ஸாக இருக்கிறவ, நீ இந்த ஃபேமுக்காக தான் நீ இந்த ஸ்கூலுக்கு வந்தியா, ஏன் அவனுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுத்தி உன்னோட எய்மையே நீ மாற்றிக்கிட்ட, என்னால் யோசிச்சுப்பாரு, நீ யார், நீ அவனுக்காக தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தியா, நீ எல்லாரை பற்றியும் கவலைப்படுறவ, இந்த ஸ்போர்ட்ஸை விளையாடுற எல்லாரையுமே நீ சியரப் பண்ணி அவங்கள இன்னமும் சப்போர்ட் பண்ணுறவ, உன்னுடைய வேலையை நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அதனால் உண்மையில் எந்த தப்பும் இல்லை, நீ உன்னை எப்போவுமே குறைச்சி மதிப்பிடாத அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டுட்டு அந்த பாங் கிட்ட மிங் சொல்கிறா, பாங் நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, நான் உன்னை இதுக்கு முன்னாடி எவ்வளோ இடத்துல எவ்வளோ வாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஹார்ட்டும் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ என்னை பற்றி கவலைப்படுறியா அப்படின்னு அந்த மிங் கேட்குறா. அதுக்கப்புறம் நம்ம கேட்டாங்க மேகு ஃபேம் கிட்ட அவளுடைய உண்மையை ரகசியத்தை சொல்லிடுறா. அவன் சொல்கிறா, எனக்கு எப்போல்லாம் ஹார்ட் பீட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ, எப்போல்லாம் ஃபாஸ்ட் ஆகுதோ, அப்போல்லாம் என்னோடய உடம்புலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஃபேம், ஆனால் ஹாப்பினஸ் அந்த ஒரு பதட்டம் டென்ஷன் காரணமாக என்னோடய ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகிறதுனால என்னோடய உடம்புலேருந்து தானாகவே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆக ஆரம்பித்து கரண்ட் பாஸ் ஆகிடுது. இதே காரணமாக தான் என்னால் யார்கிட்டையுமே க்ளோஸ் ஆக முடியாது, அதோட என்னால் உனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த ஃபேம் சொல்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஃபேம் சொல்றா, இதனால எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஃபேம் இதெல்லாத்தையும் மேகுவை தொடாமே அவன் கிட்ட வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் விட்டு நம்ம இப்படி யோசிச்சா என்ன, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு மேகுவை பார்த்து ஃபேம் கேட்குறான். சரி மேட்ச் முடிச்சு யோசிச்சு சொல்லு அப்படின்னு அந்த ஃபேம் அவகிட்ட சொல்றான். இது எல்லாத்தையுமே நடந்த எல்லாத்தையுமே மேகு அந்த பாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாங் கிட்ட அவ பார்த்து கேட்குறா, சரி உன்னோட கதை என்னாச்சு, என்னதான் சொல்கிறான் மிங்க் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாங் சொல்கிறான். அவன் அதை பற்றி சொல்லும்போது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுதுகிட்டே அவன் சொல்கிறான், மிங்க்கு நான் வரைஞ்ச படம் எல்லாம் பிடிச்சது, ஆனால் என்னை தவிர
அப்படின்னு அவ ரொம்பவே அழுறான். அப்புறம் கண்ணை துடைச்சிக்கிட்டு மேகு கிட்ட சொல்றான், சரி நீ என்னை பத்தி விட, நாளைக்கு மேட்ச் நல்லபடியா விளையாடணும் சரியா அப்படின்னு அவளை இன்னமும் என்கரேஜ் பண்றான். இங்க கிரவுண்ட்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அங்க பாங் அவனோட வீட்லயே அவன் படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப யாருமே இல்ல, இருந்த ஒரு ஃப்ரெண்டும் இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்டான். அதோட இப்போ கிரவுண்டுக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்து சோகமா அவ படம் வரைய ஆரம்பிச்சிடறான். அதோட படத்துல அவ அவனோட ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருக்கிறது அவன் வரைஞ்சது மேகோ மட்டும்தான். அப்புறம் அவன் தனக்கு தனி சொல்லிக்கிறான், எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணும் மேகோ மட்டும்தான், அதோட அவ மட்டும்தான் என்ன பத்தி கேர் பண்றா, அதுக்கப்புறம் அவளுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத பத்தி எனக்கு கவலை இல்லை, மேகுவ என்னால மட்டும்தான் சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசை அவனே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான். அதோட மேகோட ஃபேம் யாருன்னா அந்த ஃபேம் வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவன் நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சிடறான். அதோட அவன் இப்ப சொல்றான், போதும் டிராயிங்ஸ் வரைஞ்சதெல்லாம், இப்போ நிஜ உலகத்துல நிஜ லைஃப்ல நான் ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லைனா ரொம்பவே மோசமாயிடும் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிரவுண்டுக்கு நேரா போறான். இன்னொரு பக்கம் மேட்ச் நடக்கிற இடத்துல மேகு அந்த பாங்க தேடுறா. ஆனா பிளாக் ஹவுஸ் பசங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல பாங்க காணோம். அப்புறமா அவ பக்கத்திலேயே தான் பாங் வந்து நிக்கிறான். ஆனா பாங் இப்போ மேகு கூட பேசாம அவன் நேரா ஃபேம் கிட்ட போயிட்டு அவன் கிட்ட சேலஞ்ச் பண்றான். பாங், ஃபேமை அவன் கோவப்படுத்தி சீண்டி விட்டு என் கூட ரன்னிங் ரேஸ் ஓடு விளையாடு, என் கூட விளையாடி ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவனை இன்னும் கோவப்படுத்தி அவன் கூட அன்அஃபிஷியலா ரன்னிங் ரேஸ் விளையாடுறான். ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பாங் கத்தி சொல்றான், மேகோ பார்த்து, மேகு நான் இந்த டிராயிங் நோட்ல வரைஞ்சது எல்லாமே உன்னை பத்தி தான், ஏன்னா நான் விரும்புறது உன்னதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, நீ இந்த மேட்ச் ஜெயிக்காத, ஏன்னா நீ ஜெயிச்சனா நீ ஃபேமை தான் விரும்புற அப்படின்னு ஆயிடும், அதனால நீ இந்த மேட்ச் ஜெயிக்காத அப்படின்றான். ஆனா மேகு அந்த பாங் சொன்னதெல்லாம் கேட்காம ரேஸ் ஓடி வின் பண்ணிடுறா. அதோட கோல்ட் ஹவுஸ் ஜெயிச்சிடுது. அதுக்கப்புறம் டீச்சர் வந்து பாங்க திட்டி அவனை கூட்டிகிட்டு போறாங்க. அதோட அவங்க சொல்றாங்க, நீ இன்னைக்கு எங்கள் ஃபுல் ஹவுஸோடைய மானத்தையே வாங்கிட்ட, இனிமே நீ இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. மேகு போயிட்டு ஃபேம் கிட்ட சொல்றா, நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு அந்த ஃபேம் சொல்றான், அதை நான் மேட்ச் நடக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றான். அந்த ஃபேம் எப்படி கண்டுபிடிச்சான்னா, அந்த ரேஸ் நடந்துட்டு இருக்க நேரத்தில் அந்த மேகு கிட்டேருந்து வெளிப்பட்டிருந்த கரண்ட் அது ஃபேமை பார்த்து இல்லை, அது பாங்க பார்த்து தான். ஏன்னா மேகு உள்ளுக்குள்ளேயே பாங்க மட்டும்தான் அவ விரும்பினான் உண்மையா. ஏன்னா இருக்காதா பின்ன, ஏன்னா மொத்த ஸ்கூல்லையுமே அவ தனியா ஃபீல் பண்ண விடாம பாங் மட்டும்தான் எப்பவுமே அவ கூடவே இருந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த மேட்சோட எண்டிங் செரிமனி நடந்து முடிச்சிருது. மேகு போயிட்டு அந்த பாங்க மீட் பண்ணி அவ சொல்றா, இப்போ இவ்வளோ நேரம் இருக்கு, உனக்கு மேட்ச் நடக்கிற நேரத்துல தான் இது எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறான். நீ இந்த விஷயத்த என்கிட்ட ரிலாக்ஸாகவே சொல்லியிருக்கலாம், அந்த லூசுதனமான விஷயத்த செய்யாமலே இருந்திருக்கலாம் கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு மேகு சொல்றா, நானும் உன்னை ரொம்ப விரும்புறேன் பாங் அப்படின்றா. அதுக்கப்புறம் நமக்கு குரூப்ல எல்லா பசங்களும் ஒன்னா நின்று இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ அந்த பாங் மேகு ரெண்டு பேருமே நின்று பாங் மேகுன்ற இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு மேகுக்கு திரும்ப அவரோட ஹார்ட் பீட் ஃபாஸ்டா அடிக்கும். அதோட குரூப்ல அவ எல்லாரோட கைய ஒருத்தரோட ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவளோட உடம்புல இருந்து வெளிப்பட்ட அந்த கரண்ட் எல்லாரோட உடம்புலயும் பாஸ் ஆயிடுது. அந்த இடத்துல நின்று இருந்த எல்லாருக்குமே ஷாக் அடிக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்த எல்லாருமே ஒன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் பாங்குக்கும் அந்த ஷாக் அடிச்சிடுது, அவனும் கீழே விழுந்துறான். அப்புறம் அவன் சொல்லிக்கிறான், தனக்கு தானே அவன் சொல்றான், இந்த ரேங்க் பற்றியெல்லாம் எனக்கு இப்போ கவலையே இல்லை, நான் இப்போ ஆவரேஜ் அப்படின்ற எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, எனக்கு இப்போ ஒரே ஒரு கவலை மட்டும்தான், எப்படி இந்த மாதிரியான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் வாழப்போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த அந்த மேகு ஷாக் ஆயிடுறா. இதோடையே இந்த மூவி எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சூப்பரான ஃபன் ஃபீல்டு ஹை ஸ்கூல் டீன் மூவி. இதை சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த மூவியை இன்னமும் ரசிக்கும் விதமாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூவியோட கிரியேட்டர்ஸ். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மூவியில் காட்டப்பட்டிருக்கிற அனிமேஷன் சீன்ஸ் அது ரொம்பவே ஓசமாக இருந்துச்சு. அதோட இந்த மூவியோட டைரக்டர் என்ன நினச்சிருப்பாருன்னா, அவருடைய கதையை தான் அவர் படமாக எடுத்திருப்பாரு. அதோட அவரோட டைம் பீரியடில் கேமராஸ்லாம் இல்லாததுனால அவர் ட்ரா பண்ணியே அவரோட க்ரஷ்ஷை அவரோட லவ்வை ஃபீல் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி தான் பாங்கும் இந்த படத்தில் அவரோட க்ரஷ்ஷை அவன் ட்ரா பண்ணுறான். அதோட இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மூவியில் காட்டப்பட்டிருக்கிறது எல்லாருமே முதல்ல அவங்கள அவங்களே லவ் பண்ணணும், ஏன்னா செல்ஃப் லவ் பண்ணணும், அப்போ தான் மற்றவங்களும் அவங்கள விரும்ப ஆரம்பிப்பாங்க. இதுதான் உலகத்தில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மூவி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதோட நம்ம எல்லாருமே நம்ம பள்ளி பருவத்தை தாண்டி தான் வந்திருப்போம், அதனால் இது உங்களுக்கு உங்களோட ஸ்கூல் லைஃப்பை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தியிருக்கோம். அதனால் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதோட லைக்கை நீங்கள் கமெண்ட்ஸில் கூட எஸ் அப்படின்றது மூலமாக எனக்கு ஸ்பெஷலாக சொல்லலாம். அதோட கூடவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களை இதே போல் ஒரு சேமையான மூவியில் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேடியன் டூ வேர்ல்ட்ரமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. திஸ் இஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் பை அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.